Paramananda Govardhana Girdhara Govinda. Ella Kalungmanang friends, NP Tushan from Tamil Fitness Motivation. Wow, Krishna! சொல்லுங்க துஷா, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறேன். எப்படி எல்லாம் போகுது? நல்லா போகுது. சந்தோஷமா போகுது? சந்தோஷமா லைஃப் போகுது. அதான் முக்கியம் வாழ்க்கையில, லைஃப் சந்தோஷமா போகணும். ஸோ கிருஷ்ணா, இன்னைக்கு என்ன செஞ்சுக்காத போறீங்க? இன்னைக்கு மக்களுக்காக ஒரு பூசணிக்காய் சூப் செய்து ஆட போறேன். அது பெரியாக்களுக்கும் நல்லா விரும்பி குடிப்பினா, சின்ன பிள்ளைகள் நல்லா விரும்பி குடிப்பினா, உடம்புக்கு நல்ல ஹெல்த்தியான ஒரு சூப் உண்டு. ஓகே, இந்த சூப்புக்கு என்ன தேவை? இன்னைக்கு சூப்புக்கு முக்கியமா கிருஷ்ணா சொல்லுங்க துஷா. என்ன கிருஷ்ணா, மக்கள் பார்த்து ஓட போவே நம்ம கிருஷ்ணா? இல்ல துஷா, எனக்கு வேற வேலையும் இருக்கு, அப்ப அதுக்காக இதை கிளியா முடிச்சுட்டு ஓடணும்னு நினைக்கிறேன். என்ன வேலை இருக்கு கிருஷ்ணா? நிறைய வேலை இருக்கு துஷா. கணக்கு குக்கிங் இன்னைக்கு செஞ்சுக்காத போறீங்க போலயா? அதால கிருஷ்ணா, நான் திருப்பி அங்கட மக்களுக்கு சொல்றேன், பொறுமை தான் முக்கியம் மக்களே. நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ சில பேருக்கு சில கல்யாணங்கள் நடக்கலாம், சில பேருக்கு ஒரு யூனிவர்சிட்டி டிகிரி முடிக்கலாம். என்ன நாங்கள் கவனித்து கொள்ளணும்டா, எங்கள் ரூட் கவனித்து கொள்ளணும். ஸோ ஆண்ட்ரூ ஹேவர்ட் சொன்ன மாதிரி, வி ஆர் ஆல் இண்டிவிஜுவல்ஸ். அதால் நான் திருப்பி சொல்கிறேன், உங்களோட ரூட்டை நீங்கள் கவனிங்க மக்களே. அண்ட் அதால் கிருஷ்ணா, தயவு செய்து பொறுமையாக இருந்து சிரிச்சோண்டு மக்களுக்கு சொல்லுங்க. சாரி துஷா, அவசரப்பட்டேன். என்ன இப்படி சொல்றீங்க? ஓகே, அப்ப ஸ்டார்ட் பண்ணுவோம் கிருஷ்ணா, ரெடியா? நிச்சயமா. ஸோ கிருஷ்ணா சொல்லுங்க துஷா, பொறுமையாக இருந்து எங்கள் மக்களுக்கு சொல்லுங்க, இந்த சூப்புக்கு என்ன தேவையாது? ஓகே துஷா, நீங்கள் சொன்னால் சரி. அதுக்கு 500 கிராம் பூசணிக்காய்க்கு 1 வெங்காயம், 4 உள்ளிப்பல், சின்ன துண்டு இஞ்சி, ஓகே, மஞ்சள் பொடி, மிளகு பொடி, ஓகே, கருவேப்பில்லை, தாளிக்கிறதுக்கு கருவேப்பில்லை, கடுகு, அதோட தேங்காய்ப்பால் தாளிக்கிறதுக்கு எண்ணெய். இந்த சூப்பு செய்யறதுக்கு எவ்வளவு நிமிஷம் தேவை? ஒரு அரை மணி நேரம். அரை மணி நேரம். நிச்சயமாக நல்ல ஹெல்த்தியான சூப்பு. நிச்சயமா உங்க உடம்புக்கு இந்த டைம் எடுங்க, உங்களோட பாடிக்கு நல்லம். அப்ப கிருஷ்ணா ரெடியா? ரெடி. அதுக்காக நீங்க கறிய சமைக்கிறீல, பொறுமையான சமைங்க. நிச்சயமா. 500 கிராம் பூசணிக்காய்க்கு நான் அந்த பூசணிக்காய் 3 ரூபா அளவுக்கு தண்ணி விட போறேன். கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயம், உள்ளி, இஞ்சி, கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் மிளகு, உரைப்புக்கு கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் உப்பு, நல்லதை மூடி இனி நல்லா அவிய விடுவோம். இப்போ அவிஞ்சிட்டு நாங்கள் இனி இதுக்குள்ள கொஞ்சம் தேங்காய்ப்பாலையும் நாங்கள் கொஞ்சம் விடுவோம். இதுக்குள்ள தேங்காய்ப்பால் அப்படி விடுவோம், கொஞ்சம் கிளறி விடுவோம். இது வந்து முடிஞ்சது, நாங்கள் இனி இதை இறக்கி வைப்போம். இனி இதுக்கு தாளித்து போடுறதுக்கு கொஞ்சம் நல்லெண்ணெய் விடுவோம். நல்லெண்ணெய் இல்லாட்டி தேங்காய், உங்களுக்கு எதுனாலும் பரவாயில்ல. ஓகே, எண்ணெய் கொஞ்சம் சூடேறிட்டு, எண்ணெய் சூடேறிட்டு கொஞ்சம் கடுகு போடுங்க, கொஞ்சம் கருவேப்பிள்ளை. முடிஞ்சது, இதை நாங்கள் கொஞ்சம்படியாக மிக்ஸ் பண்ணி அடிப்போம். இதில் ஓகே, நீ இதை அதுக்கு அப்படியே கொட்டுவோம் தாளிச்சதை. ஸோ கிருஷ்ணா, சாப்பாடு முடிச்சிட்டீங்க போலையா? முடிச்சாச்சு. இனி நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ இந்த சூப்புக்கு நீங்கள் என்ன போட்டிருக்கீங்க கிருஷ்ணா? மேலே கொஞ்சம் பெசலிக்கு மீல கொஞ்சம் போட்டிருக்கிறேன். ஓகே, கொஞ்சம் டேஸ்ட் வித்தியாசமாக இருக்கும். ஓகே மக்களே, அப்போ ட்ரை பண்ணி பார்ப்போம். சுஷா பொறுமையாக குடிச்சு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஐயோ மறந்துட்டேன், சாரி கிருஷ்ணா. ஓகே,
நீங்கள் இதில் கொஞ்சம் உரைப்பும் போட்டிருக்கீங்க போல. மிளகு போட்டால் அதெல்லாம் கொஞ்சம் உரைப்பாக இருக்கும். உரைப்பாக இருக்கும். ஆனால் நல்லா இருந்துடும் மக்களே. திருப்பி நான் சொல்கிறேன், தயவு செய்து நீங்கள் எங்களோட ஃபிட்னஸ் ப்ராஜெக்டை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு இதை பிடிச்சா உங்களோட நண்பருக்கு சொல்லுங்கள். என்ன நினைக்கிறீங்க கிருஷ்ணா? பேரன் நிச்சயமாக துஷா, தொடர்ந்து நல்ல ஆதரவு தாங்க. உங்களுக்கு புதுசு புதுசாக செய்து காட்டிக்கொண்டே இருப்பாங்க. தேங்க்யூ ஸோ மச். ஓ த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய்.